டாப்பர் போயிட்டோம். அண்டர் வருஷம்லாம் யூஸ்னா ஹிஸ்டரியிலேயே பார்சிலோனாவே போயிட்டு 8-2 அடிச்சு வந்தாங்க. வந்து இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்னா டாப் 4 நாங்க போனனால அர்சனல் வந்து 4வது இடத்துல போனதுனால அத பத்தி. 4வது இடத்துல இருக்கிற டீம்ஸ்லாம் வந்து அடுத்த சீசன் வந்து யூசிஎல் பல நாட்கள் கழிச்சு அடுத்த சீசன் தான்டா நாங்க இந்த சீசன்ல இருக்கோம்டா வாடா ரியாலிட்டி நாங்க பேச மாட்டோம் சில நேரம். சோ வந்து யூசிஎல் காம்படிஷன்னா என்ன, குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு நாக் அவுட்ஸ் தான் எல்லாருமே பார்ப்பாங்க கிரிக்கெட் மாதிரி. குரூப்ல என்ன எதுவுமே யாரும் பார்க்க போறது இல்லை அவ்வளோ பெருசா. நாக் அவுட்ஸ் வந்து ஆரம்பிக்குது. நாக் அவுட்ஸ்க்கான ரூல்ஸ் யூசிஎல் என்ன, ஏன் யூசிஎல் முக்கியமான விஷயம், ஆமா அதெல்லாம் பத்தி நான் டேட்டாலாம் கரெக்டா சொல்லிடுறேன். ஆஹா நீங்க கரெக்ட். ஆமா பிஎல் தெரியும், பிரீமியர் லீக் அது பார்த்தேன். யூசிஎல்ங்கிறது சாம்பியன்ஸ் லீக். சாம்பியன்ஸ் லீக்னா என்னன்னா எல்லா வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா லீக்ல இருந்து ஒரு டாப் 4 4 டீம் எடுத்து போட்டாங்க. குரூப் ஸ்டேஜில் இருக்க ரெண்டு டீமை வந்து ஒரே லாட்டில் போட்டானுங்க. மான்செஸ்டர் யுனைட்டடும் வில்லாரியலும் பார்த்தோன்னா ஒரே லாட்டில் இருக்க மக்கள். இவங்க ரெண்டு பேருமே ரவுண்ட் ஆஃப் 16ல ஃபர்ஸ்ட் ஆப்போனண்டாக வரதை பார்த்தானுங்க. இதில் இதில் டவுட் வர என்ன இருக்குது, எல்லாம் ஃபேமஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பால் வச்சிருப்பானுங்க சரியா. அங்கேருந்து ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரும் இந்த பாலையும் எடுத்து வச்சு போட்டு அப்படி தான் எடுப்பானுங்க. சரி ஃபுல்லாக குலுக்கி இப்போ இந்த டீமுக்கு இந்த டீமுடைய ஆர் ஃபிக்ஸர் வர போகிறான்னு எடுப்பானுங்க. ப்ராபபிலிட்டி இல்லாத ரெண்டு டீம் வந்துருக்கு. ப்ராபபிலிட்டி வரவே கூடாத ரெண்டு டீம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஓ மாட்டிக்கிட்டானுங்க, ஹேக் பண்ணி மாட்டிக்கிட்டு. மான்செஸ்டர் யுனைட்டட்ல ரொனால்டோ, பிஎஸ்டியில மெஸ்ஸி, ரெண்டு பேரும் கண்டிப்பா மோத விடுவாங்க அந்த ரைட்ஸ். அதுக்கே உங்களுக்கு பாக்க காசு வரும். லாஸ்ட் டான்ஸ் அப்படினு சொல்லிருவாங்க. லாஸ்ட் டான்ஸ்ன்றாங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸ் சொல்லியே இதோட மூணாவது சீசன் கொட்டு வந்துட்டாங்க. மெஸ்ஸி ரொனால்டோ இதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. அர்சனல்கா பூமையாங்க. ஒரு வழியா வந்து இப்போ ஃபிக்சர்ஸ்லாம் போட்டாங்க. இதுதான் ஃபிக்சரு அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் 16க்கு ஃபிக்சர்ஸ் வந்துருச்சு. மொதல் ஃபிக்சர் நம்ம வந்து இந்த ஃபிக்சர் வந்து என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஃபிக்சர்னா எனக்கு வந்து ரியல் மேட்ரிட் வர்சஸ் பிஎஸ்ஜி. நல்ல மேட்ச். ரியல் மேட்ரிட் வர்சஸ் பிஎஸ்ஜின்னு ஃபிக்சர் வருது. ஸ்பெயின் ரியல் மேட்ரிட் காசில் கொளுத்தவன், யாரை வேணாலும் அவன் இறக்குவான், சொல்லி இறக்குவான், இல்லை நான் தூக்கிட்டு வரேன் என் டீமுக்குன்னு சொல்லுவான். பிஎஸ்ஜி எப்படின்னா அவன் வந்து சேக்கு, புது பணக்காரன், புது பணக்காரன் ஊர், ஓ இவன் தான் அந்த வெளியூர்காரனா, அந்த மாதிரி ரியல் மேட்ரிட் பார்க்குற மாதிரி ஆயில் மணி, என்ன வேணாலும் காசு இறக்குவாங்க. எவன் ஜெயிப்பானே இன்னொரு அது ஈகரான மேட்ச். ஸோ புதுசாக ஃபுட்பால் பார்க்குறேன், சாம்பியன்ஸ் லீக் வந்து ஆரம்பிக்கிறவங்க பிப்ரவரி தான் மேட்ச் ஆரம்பிக்குது, அது வரைக்கும் நான் பொறுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மேட்ச் பார்க்கலாம். ரியல் மேட்ச் பிஎஸ்ஜி யார் ஜெயிப்பான்னு எந்த ஒரு பண்டிட்டும் சொல்ல முடியாது. ஏன் அந்த மேட்ச் வந்து பயங்கர முக்கியமான மேட்ச்னா மெஸ்ஸி வந்து கேம்ப் நோவுக்கு, சாரி சாண்டியாகோ பெர்னாபேவுக்கு, ஆமாம் இல்லை ஆமாம் முடிஞ்சிருக்கும் மெஸ்ஸி கேம்ப் நோவுனால முடிஞ்சு. எம்பப்பே வந்து ரியல் மேட் பிளேயராகவே நினைக்கிறாங்க. அவன் இப்போவே சொல்கிறான் பிஎஸ்டிக்கு நாங்கள் லோனில் அனுப்பிச்சிருக்கோம், அவங்க பிளேயர்னா அவன் ஒத்துக்க மாட்டாங்க. அவனும் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டான், எனக்கு ரியல் மேட் எடுக்க ஆடணும் தான் ஆசை, போன சம்மர்லேயே வர வேண்டியது, பிஎஸ்டி கிளப்புக்காரன் விட மாட்டேன்ட்டான். இந்த கிளப்பாக ஒரு ஆமாம் இவங்க ஃபுல்லாக வந்து எம்பப்பே வந்து நாங்கள் லோனில் அனுப்பிச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துருவேன். ஸோ வந்து இதுக்கு அடுத்து மெயினான ஒரு டீம் ஆடுற ஃபிக்சர்னா இந்த இந்த குரூப் ஆஃப் 16 அடுத்த நல்ல மேட்ச்னா மான்செஸ்டர் யுனைட்டட் அத்லெட்டிகோ. மான்செஸ்டர் யுனைட்டட் அத்லெட்டிகோ அது ஏன் பெரிய விஷயம்னா இப்போ நம்ம வந்து மெஸ்ஸியை வந்து ரியல் மேட்ரிட்டோட கிரவுண்ட் ஃபாதர்னு சொல்லலாம், அது மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிட்ன்ற ஒரு டீமை ஒரே ஒரு ஆளு இது வரைக்கும் அந்த டீமை வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க விடாமல் பண்ணது அந்த ஒரு ஆள் மட்டும்தான் போன சீசன் வரைக்கும், அது ரொனால்டோ. அதாவது எந்த டீம்ல இருந்து போனாலும் அத்லெட்டிகோ மட்டும்டா வா அவ்வளோதான். ஸோ அதே ரொனால்டோ அதே அத்லெட்டிகோ மேட்ரிட்டோட யுனைட்டடோட போறாப்புல எனக்கு வந்து என்னதான் யுனைடெட் ரைவல்னாலும் என் தலைவனை மட்டும் அசிங்கப்படுத்தி விட்டுறக்கூடாது. அந்த ஒரு பழைய வெறி பல வெறி இருக்கு. ஏன்னா அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேன்ஸே நான் ஒரு வீடியோ வேணா காமிக்கிறேன், டிரா பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அத்லெட்டிகோ மேட்ரிட் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ். ஒரு நாலு ஒத்தா திருப்பி இவனை அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போவாங்க.
ரொனால்டோ மெஸ்ஸியோட பிரைம் சி இயர்ஸ்ல எப்படின்னா, நீங்க சொல்றீங்களா கம்பேக் ரூம், ஓகே இவன் ஒருத்தன் இருந்தா மேட்சை பார்க்க மாத்தலாம் அப்படின்ற ஆளுங்களா இருக்கிறனாலதான் அவங்க ஒரு 15-16 வருஷமா இதே ஸ்டேஜ் இருக்காங்க. 16 வருஷமாவே அவங்க டாப் டூல தான் இருக்காங்க, ரொனால்டோ மெஸ்ஸி. இப்ப வந்து ரொம்ப கம்மியா அந்த பிரீட் ஆஃப் பிளேயர்ஸ் மாறிட்டாங்க. நீ ரொனால்டினியோ எடுத்துட்டேன்னா ஒரு மேட்சோட அவுட்கம் மாத்த முடியும். ஜிடேன் ஜிடான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு மேட்சோட அவுட்கம் ஒரே ஆளா மாத்த முடியும். ஹென்றி ஆண்ட்ரே எடுத்து உங்க ஆள் எல்லாம் வேற மாதிரியான பிளேயர் காமிச்சேன், அப்படித்தானே மாத்தினது கன்வெர்ட்டே அப்படித்தான். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஏமாத்தி அவர்கிட்ட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர் வந்து மெஸ்ஸியும் ரொனால்டோவும். இது இந்த பேட்டர் அடுத்து எடுத்துட்டு போகக்கூடிய ரெண்டு அப்பாயர் யாரா பாக்குறாங்கன்னா, ஒன்னு பாப்பையா பாக்குறாங்க, இன்னொன்னு வந்து ஹாலாண்டு. இந்த பேர்லாம் நான் கேட்கணும் தலையில எழுதிருக்கு. சை ஹாலாண்ட் ஓகே. ஸோ இப்போ யூசிஎலுக்கு போகலாம். லிவர்பூல் இன்டர் ஏன் முக்கியமான மேட்ச்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடு, நல்ல விளாட்ற ஸ்குவாடு வந்து இபிஎல்ல லிவர்பூல் டீம் தான். ஆப்போசிட் சைடில் யாருன்னு பார்த்தோன்னா இன்டர் மிலான். இன்டர் வந்து இந்த வருஷம் ஒரு பயங்கரமான டிசப்ஷன் போச்சு. ஏன்னா அங்கேருந்து மேனேஜர் வெளியே வந்துட்டான், லுக்காக்கு வெளியே வந்தான், இனிஜாகியோட மீன் நல்ல கோச்சிங் டீமே பார்த்தோன்னா பயங்கர கொஹிசிவாக இருக்குது. எப்பயுமே காண்டேவோட டீம் பார்த்தோன்னா பயங்கர கொஹிசிவாக இருக்கும். நீ செல்சி அவர் ஓட்டு போனதுக்கப்புறம் அந்த டீம் எடுத்து ரிஃபார்ம் பண்ணாங்க ஈஸி, அதே மாதிரி தான் இன்டரும். ஸோ இந்த மேட்சுக்கும் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது சாலா திடீர்னு ஹேட்ரிக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கடுத்து பார்த்து பெருசாக பார்க்கணும் மான்செஸ்டர் சிட்டி காலி. அவனுக்கு என்ன லக்குன்னே தெரியல, எப்போவுமே இருக்கிற சின்ன டீம் தான் வருவாங்க. பட் ஆனால் ஸ்போர்ட்டிங் வந்து ஒரு அண்டர் டாக்காக கூட சொல்லலாம், பெஸ்ட் போர்ச்சுகல் கிளப். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, அவன் என்னதான் ஒரு லீக்ல சிட்டியை போடுறாலும் பெப் கார்டியோல ஆளை இறக்குவேன் உள்ள. போன மேட்ச் வர 7-0 அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் புதுசு இல்லைன்றாங்க. ஓகேடா, எங்களை 7 வாங்கிதான் பழக்கம். சால்ஸ்பெர்க்கும் பையனுக்கும் அவனும் யாருன்னா வந்து அவங்க ஊர் வாலியன் செல்லாபாக் நடத்துறான். உலகத்துக்கே வாலியன் செல்லாபாக் நடத்துறேன். ஆமா, பேயர்ன் முனிச்சிங்கிற ஒரு டீம் பார்சிலோனாவே போயிட்டு 8-2 அடிச்சுட்டு வந்தாங்க. 8 கோல் அடிச்சுட்டு இன்னும் கொடுத்துருக்கலாம். 8 கோல் அவனேதான். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து அயாக்ஸ் வெர்சஸ் பெனிஃபிஷியா. ரெண்டுமே நல்ல யங்ஸ்டர்ஸ் உள்ள டீம். அயாக்ஸ் வந்து ஏன் நல்ல டீம் சொல்றா, அவங்க டேலண்டே வந்து யங்ஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. அதே மாதிரி அவங்க கோச் வந்து வெறித்தனமா கோச் கோச்சே சொல்லி முடிக்கிறது. ஏன் பேர்லாம் அயாக்ஸ் வெர்சஸ் பெனிஃபிஷியா நல்ல மேட்ச். அதுக்கு அடுத்து பாக்குறோம்னா, நான் சொன்ன அந்த யுவென்டஸ் வெர்சஸ் வில்லாரியல். வில்லாரியல் யாருன்னா வந்து இவங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க, ரொம்ப கேவலமா இருக்காங்க. ஆனா யுவென்டஸ் ஒரு பிளஸ் அந்த மேட்ச் ஏன் சொல்லலாம்னா, அவன் என்ன சொல்றானா, நாங்க போன தடவை வரைக்கும் ரொனால்டோ டிபெண்ட் பண்ணி ஆடணும், இப்ப இல்லாம நாங்க ஆடுறோம்ன்றாங்க. அப்பவும் லீக்ல கீழே தான் இருக்காங்க. என்ன புரியல, இல்ல அவங்களை விட மோசமான கண்டிஷன்ல. ஏன்னா யுவென்டஸ் வந்து அழுகிரி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வாரம் கேம்ப் எல்லாம் வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபீட்பேக்லாம் எடுத்து ஒரு ஃபுட்பால் கேம்ப் ஒன்று நடத்தி அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆனாங்க. அதுக்கப்புறமே நல்லா தான் ஆடுறாங்க. இருந்தாலும் வில்லாரியல் வந்து அவனோட மோசமாக இருக்கனால அந்த ஃபிக்சர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்டாக பார்க்க ஃபிக்சர் அதுவாக தான் இருக்கும். தெரியாத கிளப்புக்கு நம்ம ஊரில் ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்களா, யுவென்டஸ்க்கு இருக்காங்க, வில்லாரியலுக்கு எல்லாமே இருக்காங்க, சால்ஸ்பர்க்குக்குலாம் இருக்குது. நானே பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தருக்கு லாஸ்ட் அவர் ஃபிக்சர் ரொம்ப ஈஸி, நமக்கே தெரியும். செல்சி வெர்சஸ் லில்லி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ல செல்சி செல்சி அவன் சும்மா, ஆனால் அவன் யூசியில் ஆடுறான், நம்ம ஆடலை. செல்சி வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்களும் ஒரு டைட்டில் கண்டெஸ்ட் ஃபேவரைட்டு, நல்லா ஆடுறாங்க. இப்போ செல்சி செல்சி ஆப்வியஸா செல்சி. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா இந்த டைமுக்கு இந்த டீமோட இருக்க ஸ்டாண்டிங் சரியா, பிப்ரவரிக்கு எல்லா டீமுமே வேற மாதிரியான ஒரு ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோன்னு ஒன்று இருக்கு, வாங்குவாங்க. அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஸ்பெஷலாக தனியாக போடணும் டிரான்ஸ்ஃபர் விண்டோ பற்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்ன இதெல்லாம் கேட்குறீங்க?